பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு அவர் கொடுக்குற பாதுகாப்பு எப்படிப்பட்ட தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமானது. எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லை, நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவன் அவர்களை கவனிப்பார். நீங்கள் 89 சங்கீதம் 22 வசனத்தில், சத்துரு அவனை நெருக்குவது இல்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. உங்களுக்கு தான் சொல்கிறார், சத்துரு உங்களை நெருக்க முடியாது, உங்களை ஒடுக்க முடியாது. பொல்லாத சத்துருவாகிய பிசாசு உங்களை ஒடுக்கிவிட நினைப்பான். உங்களை நெருக்கிடலாம், சமாதானத்தை கெடுத்துடலாம், குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாக்குனா அப்படியே ஒடுங்கி போவாள், நிம்மதியை இழந்துருவா. வேலையில் பிரச்சனை உண்டாக்குனா சந்தோஷத்தை இழந்துருவாங்க. உங்களை நெருக்க ஒடுக்க பிசாசு பல தந்திரமான காரியம் செய்வான். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறலாம் மகனே மகளே. சத்துருவனை ஒடுக்கவும் முடியாது, நெருக்கவும் முடியாது, அவன் தோற்று போயிடுவான். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறல்ல. சாத்தானை ஜெயித்தவர், பிசாசின் தலையை மிதித்தவர், அவனுடைய தந்திரங்களை அறிந்தவர், அவன் எங்கே உன்னை தாக்குவான், எங்கே உன்னை ஒடுக்குவான், எங்கே உன்னை நெருக்குவான் என்பதை அறிந்திருக்கிறேன். உன்னை ஒடுக்க விடமாட்டேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிறகுக்கு பயப்படணும், ஐயோ சத்துரு அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் சொல்லவே சொல்லாதங்க. சாத்தானே என் சத்துருவே, நீ என்னை ஒடுக்கவும் முடியாது, என்னை நெருக்கவும் முடியாது, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், உன் தலையை மிதித்தவர் என்னோடு இருக்கிறார்னு அப்படி சொல்லுங்கள் சந்தோஷமாக. பொல்லாத சத்துருவாகிய சாத்தானே, நீ என்னை ஒடுக்கவும் முடியாது, நெருக்கவும் முடியாது, என் இயேசு உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன். ஆமேன், ஆமேன்.